நம்வாழ்வில் உளவியல் பாகம் 2 கட்டுரை 8 தலைப்பு திருட்டு. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கிய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே என்று 1961 திருடாதே திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய தத்துவ பாடலில் ஏராளமான உளவியல் உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. இந்த பாடல் பாப்பாவுக்கு எழுதப்பட்டதா? பாப்பாவுக்கு எழுதுவது போல் சுயநல தாழ்பால் போட்டுக்கொண்டு பிற நலமின்றி திருடும் அதிகார கொள்ளை கூட்டத்திற்கு எழுதப்பட்டதா, அல்லது இருவருக்குமே எழுதப்பட்டதா? சிறுசா இருக்கையில் திருத்தி கொள்ளவில்லை என்றால் பிற்காலத்தில் திருட்டால் ஏற்படும் விளைவுகள் என்ன? திட்டம் போட்டு திருடுபவர்கள் தானாக திருந்த முடியுமா? திருடிய இதயத்தை திருப்ப கொடுத்துவிடு காதலா என் காதலா என் காதலா. காதலில் விழுந்தால் இதயம் திருட்டு போகுமா? திருட்டு போனால் மீண்டும் திரும்பி கொடுக்க முடியுமா? சத்தியம் தவறாத உத்தமன் போல் நடித்து தக்க தருணம் வரும்போது பல வகையிலும் திருடுபவர்களை திருத்த முடியுமா? திருடுபவர்கள் அதிகம் பொய் சொல்லுவது எதனால்? எதற்காக ஒருவர் திருடுகிறார்? தன் வறுமையை போக்கவா? அளவுக்கு அதிகமாக குவித்து வைத்திருக்கும் வளத்தை பெருக்கவா? லஞ்சமும் ஊழலும் திருட்டின் உடன் பிறப்புகளா, அல்லது இரத்தத்தின் இரத்தங்களா? தன் திருட்டை நியாயப்படுத்த பிறரையும் திருட தூண்டுவது ஏன்? ஒரு சிலர் நல்லவர்களாய் இருந்தும் திருடாமல் இருக்க முடியாது. எதை பார்த்தாலும் திருட வேண்டும் என்கின்ற பேராசை. ஏன் இந்த நிலை? இதற்கான விடைகளையும் விளக்கங்களையும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம்.